मार्ग मोसमें मार्ग
அந்த சிரித்து வைக்காத நிலைமையில் யாரெல்லாம் நல்ல அந்த அந்த முழு வாரமும் செய்த நல்லமல்கள் திங்களும் வியாழனும் விசேஷமாக எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாவுக்கு எப்பொழுது நடப்பதும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அல்லாஹு தஆலா சிறப்பாக அந்த நாட்களில் சொர்க்கம் திறக்கப்படுகிறது. அந்த நாட்களில் அல்லாஹு தஆலா விசேஷமான மன்னிப்பை வழங்குகின்றான். ஆனால் ஒருவரை தவிர யார் என்று சொன்னால், யார் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரிந்து கொண்டார்களோ, யார் இரண்டு பேருக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு உத்தரவிடுகின்றான், இவர்களுடைய விஷயத்தில் இவர்களுடைய நன்மைகளை நீங்கள் அப்படியே நிறுத்தி வையுங்கள், அப்படியே நிறுத்தி வையுங்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், இவர்கள் எப்பொழுது ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லி ஒற்றுமையாகிக் கொள்கின்றார்களோ, எப்பொழுது தன்னுடைய பிணக்கத்தை விட்டு நீங்கி கொள்கிறார்களோ, அதுவரைக்கும் நீங்கள் இவர்களுடைய அந்த நன்மைகளை நிறுத்தி வையுங்கள் சொல்கின்றான். அப்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நாங்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது சண்டை சத்துரம் ஏற்பட்டிருந்தால் அதிகமாக எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி அதாவது சில வேளைகளில் இரண்டு பேர் பேசாமல் இருப்பார்கள், மாதக்கணக்காக வருடக்கணக்காக பேசாமல் இருப்பார்கள். காரணம் கேட்டால் அவர்களுக்கே அதை சொல்வதற்கு வெக்கமாக இருக்கு, அப்படிப்பட்ட சின்ன காரணமாக இருக்கும். ஆனால் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அந்த ஈகோ பிரச்சனையின் காரணமாக நான் உந்த மாட்டேன், எனக்கும் மானம் இருக்கிறது வெக்கம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த விஷயத்தை செய்து நாங்கள் பார்க்கின்றோம். எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புகின்றோமோ, யாரெல்லாம் இந்த நன்மைகளை எல்லாவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ, அவர்கள் எல்லோரும் கட்டாயமாக இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய நடந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இதுவரைக்கும் சில வேலை பேசாமல் இருந்திருப்போம், எங்களுடைய சகோதரருக்கு மத்தியிலே சின்ன விஷயங்களுக்காக வேண்டி அல்லது பெரிய விஷயமாக கூட இருக்கலாம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் மேல் தான் முழுமையான தவறும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் விரும்பக்கூடியவர்கள் என்று அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு நாளாக இந்த ஈதுடைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த ஈதுடைய இந்த நாளை நாங்கள் காரணமாக வைத்து நாங்கள் முதல் முதலாக சலாம் சொல்லக்கூடியவர்களாக, முதலாவது பேசக்கூடியவர்களாக, முதலாவது உறவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல நபி அவர்கள் இன்னொரு சொல்கிறார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. யாரெல்லாம் நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ அது ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது சொல்லிவிட்டு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத வரைக்கும் நீங்கள் மூமினாக இருக்க முடியாது அழகா சொல்கிறார்கள். நாங்கள் யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவில்லையோ அவர்கள் உண்மையான மூமிங்கள் இல்லை. யாரெல்லாம் உண்மையான மூமிங்கள் இல்லையோ அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்ப சொர்க்கம் தான் ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லீமுடைய, ஒரு மூமினுடைய முக்கிய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நபி வழியை நாங்கள் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நபி அவர்கள் அழகான ஒரு வழிமுறை சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தரட்டுமா, அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவதற்காக வேண்டி, ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுவதற்காக வேண்டி நல்ல ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை அதிகமாக பரப்புங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சலாத்தை பரப்புங்கள், பரப்புங்கள், பரவிக்கொண்டே இருக்க வேண்டும், காணும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் சொல்லுகின்ற விஷயத்தில் கூட நாம் இன்று பார்க்கின்றோம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்திலே சிறந்த விஷயம் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ, நன்றாக தெரிந்திருக்கும் அவர் முஸ்லீமாக இருப்பார், எல்லோருக்கும் அந்த குறை இருக்கிறது, முஸ்லீமாக இருப்பார், அதாவது வேறு நாட்டுக்காரராக இருப்பார், ஆனால் பார்த்து விட்டு சில பேரை சிரித்து விட்டு சொல்லுவோம், ஆனால் சலாம் சொல்ல மாட்டோம், சலாம் சொல்வதற்கு நாங்கள் முந்திக் கொள்ள மாட்டோம். எனவே தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுவதற்கும் கூட நபி அவர்கள் பல வழிமுறை சொல்கிறார்கள், நீங்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு 10 நன்மை, அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் சலாம் சொல்லுவதிலே, சலாத்தை பரப்புவதிலே நாங்கள் அதிகமாக ஈடுபடுவதன் மூலமாக எங்களுக்கிடையிலே அந்த அன்பும் இந்த அதாவது இந்த பாசப்பிணைப்பும் எங்களுக்கு அதிகமாக பரஸ்பரம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு நபி அவர்கள் அதிகமாக சொல்லித்தந்த ஒரு வழிமுறையாக இருப்பதனால் இதனையும் நாங்கள் இந்த நாளிலே கடைபிடிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும், மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்தால் எல்லோருக்கும் அந்த கவலை இருக்கும், ஆத்திரம் இருக்கும், கோபம் இருக்கும், ரோஷம் இருக்கும், இது இருப்பது இந்த அடிப்படையில் தான் மனிதன் எல்லாத்தால் படைத்திருக்கின்றார். ஆனால் இதற்கும் இஸ்லாம் ஒரு வரம்பை விதிக்கிறது. கோபம் கொள்ளலாம், கோபம் கொள்வதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ஒருவரோடு கோபித்துக் கொள்ளலாம், சண்டையிட்டுக் கொள்ளலாம், சில வேளை எங்களுக்கு எதிராக ஒருவர் போர்க்கொடி தோக்கினால் நாங்கள் எங்களுடைய கோபம் மிகைத்துவிடும், எங்களுக்கு ரோஷம் வந்துவிடும், இப்படியான தன்மை கொண்டவர்களாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப நபிகள் சொல்வார்கள், ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுடன் 3 நாட்களுக்கு மேல்
பேசாமல் இருக்க கூடாது. மூன்று நாட்களுக்கு மேல் சண்டையிட்டுக் கொண்டால் 72 மணி நேரம் தான் அவர்களுக்கு காலக்கெடு. என்னென்னு சொன்னால் ஒரு நாள் சண்டை ஏற்பட்டு விட்டால், பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அந்த 24 மணி நேரமும் அவருடைய கவலை அந்த மனதில் இருக்கத்தான் செய்யும். அவர் ஏதோ எனக்கு இப்படி செய்து விட்டாரே, நான் இவ்வளவு நன்றாக பழகினேன், என்னுடைய சகோதரனாக இருக்கின்றார், இப்படி இருந்து கொண்டு எனக்கு கல்யாணம் செய்து விட்டார் என்ற கவலை அந்த 24 மணி நேரமும் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது நாள் ஆகிறது, அந்த 48 மணி நேரத்திலே கொஞ்சம் அந்த முதல் நாளை விட ஒரு படித்தரம் இறங்கி இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் சாதாரண நிலைக்கு ஆகி இருப்பார். மூன்றாவது நாள், அதாவது கடைசி நாள், மூன்றாவது நாள் ஆகிவிட்டால் இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். மூன்று நாட்களுக்கு மேல் நாங்கள் ஒருவருடன் பேசாமல் கூடாது, இஸ்லாம் விதித்த வரம்பு மீது நாம் வரம்பை மீறக்கூடாது என்ற அடிப்படையில் மூன்று நாட்களுக்கு மேல் யாரும் ஒருவரோடு பேசாமல் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை நபிவர் சொல்கிறார்கள். அதே போல நபிகள் நாங்கள் சில வேளை நினைக்கலாம், நாங்கள் எல்லோரும் யாரெல்லாம் எங்களோடு நன்றாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நல்லாத்தானே நடக்கிறோம், யாரெல்லாம் எங்களுக்கு உபகாரம் செய்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் நல்லாதானே இருக்கிறோம், யாரெல்லாம் எங்களோடு பேசுகிறார்களோ எங்களுக்கு உதவி செய்கிறார்களோ எங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கத்துணையாக இருக்கிறார்களோ அவர்களோடு எல்லாம் நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று நாங்கள் சில வேளை சிந்திக்கலாம். நபியவர் சொல்கிறார்கள், பதிலுக்கு பதில் உறவு கொள்வது உறவே கிடையாது. மனிதனை பொறுத்த வரைக்கும், அதாவது இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் உதவி கொண்டால், ஒத்தாசையாக இருந்து கொண்டால் இயற்கையாக அந்த பிணைப்பு வந்துவிடும். அந்த இயற்கையான, அதாவது அவர் அப்படி அந்த உறவை பேணாவிட்டால் நன்றி கிட்டவன் என்ற அடிப்படையில் அவர் அந்த இடத்திலே அவமானப்பட்டு விடுவார். எனவே எனக்கு ஒருவர் உதவி செய்கிறார்னு சொன்னால் நான் இயற்கையாகவே அவரோடு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ளத்தான் முயற்சி செய்வேன். அதுதான் மனிதனுடைய பண்பாக இருக்கிறது. நபியவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பதிலுக்கு பதில் உறவாடு இருக்கிறதே அது வந்து உறவே இல்லை. உங்களுடைய உறவை யார் துண்டிக்கிறார்களோ, யார் துண்டித்து வாழ்கிறார்களோ இவர்களோடு நீங்கள் உங்களுடைய உறவுகளை பேண வேண்டும். நீங்கள் துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணுவதுதான் உண்மையான உறவு. அப்ப நாங்கள் சந்தித்து பார்க்கிறோம் சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், சிலவே ஒரு சின்ன அதாவது பிள்ளை சண்டையாக இருக்கலாம், அல்லது ஊர்களிலே காணி சண்டையாக இருக்கலாம், ஒரு வேலி சண்டையாக இருக்கலாம், அல்லது இது போன்ற இன்னும் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி எங்களோடு கோபித்திருப்பார்கள். சிலவேளை நாங்கள் அதனை நாங்கள் பயமே பாராட்டி கொண்டு அவர்களோடு பேசாமல் இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் அவர் சண்டையிட்டுக் கொண்டு நாங்கள் அதிலே பின்வாங்கிட்டோம் என்று சொன்னால், நாங்கள் சுண்ணத்தை புறக்கணித்தவர்கள், மன்னிப்பை விட்டு தூரமானவர்கள் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதே போல நம்பிகள் சொல்கிறார்கள், யார் இரண்டு பேருக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்ட நிலையில் அதில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ. இரண்டு பேருக்கிடையில் சண்டை ஏற்பட்டு விட்டது, இரண்டு சகோதரர்களிடையே சண்டை ஏற்பட்டு விட்டது, இரண்டு சகோதரிகளிடையே சண்டை ஏற்பட்டு விட்டது, சிலவேளை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளிடையே சண்டை ஏற்பட்டு விட்டது. இப்படி ஏற்பட்டாலும் யார் சலாத்தை முதலிலே சொல்கிறாரோ, யார் உறவை பேணுவதற்கு முந்திக் கொள்கிறாரோ இவர் தான் சிறந்தவர். இதில் இரண்டு மூன்று விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது சலாம் சொல்வது என்பது அதிலே ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை அது. ஏனென்று சொன்னால் சிலவேளை நானும் இன்னொருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் என்று வைத்துக் கொள்வோம். இதிலே முதலாவது ஒருவர் சலாம் சொல்ல போகிறோம் என்று சொன்னால் அவர் பலவாறு யோசிப்பார். நான் சொல்லுகின்ற சலாத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா, நான் சொல்லுகின்ற சலாத்துக்கு அவர் பதில் சொல்லுவாரா, நான் உறவு பாராட்ட சென்னாயிட அவமானப்படுத்துவாரா, என்னை வந்து கீழ்த்தரமாக நினைப்பாரா, என்னுடைய ரெஸ்பெக்ட் வந்து குறைந்து விடுமா என்றெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி யார் இதிலே முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா அவர்தான் சிறந்தவர், அவருடைய தரஜா எங்கேயோ சென்று விடுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இன்னொரு நேரத்தில் அடியவர்களிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது என்னவென்று சொன்னால், யார சொல்லலாம், என்னுடைய ஒரு உறவுக்காரர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், என்னுடைய பக்கத்திலே இருக்கிறார், ஆனால் அவருக்கு நான் அதிகமாக உதவி செய்கிறேன், ஆனால் அவர் எனக்கு உபத்திரம் செய்கிறார், நான் அவரை சேர்ந்து வாழ்கிறேன், என்னை அவர் துண்டிக்கிறார், நான் அவருக்கு நலவு நினைக்கிறேன், அவர் என்னை எனக்கு எப்பவுமே கெடுதி நினைக்கிறார் என்று ஒரு கம்ப்ளைண்டை நபி அவர்கள் சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து அவர் உங்களுக்கு நீங்கள் நலவு நினைக்கிறீர்கள், உங்களுக்கு கெடுதி நினைக்கிறாரா, நீங்கள் நினைத்து விட்டு போங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நலவு செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு கெடுதி செய்கிறாரா, நீங்களும் அப்படியே செய்யுங்க என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தால் இன்று இல்லாவிட்டால் நாளை அவர் மனம் திருந்தி ஒற்றுமையாகின்ற அந்த உறவை பேணுகின்ற அந்த சந்தர்ப்பமும் விடுபட்டு பிரிவினை தான் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என நபியவர் சொல்கிறார்கள். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் யார் உனக்கு எதிராக நீ சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அவர் உனக்கு எதிராக இப்படியெல்லாம் செய்கிறாரோ அவர் தன்னுடைய வாயிலே சுடு சாம்பலை அள்ளி போட்டுக் கொண்டார், நாசமடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் உனக்கு ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், இந்த நிலைமையிலும் நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை நீ பேணி வாழ்ந்தால், அவர் உன்னை துண்டிக்கின்ற பொழுது நீ அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால், அவர் உனக்கு உதவி செய்யாமல் விலகிக் கொண்ட பொழுது நீ உதவி செய்தால், அவர் உனக்கு கெடுதி நினைத்த பொழுது நீ அவனுக்கு நலவு நினைத்தால்,
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு உதவியாளர் ஏற்படுத்துகின்றார் நாங்கள் யாரெல்லாம் இப்படியான ஒரு உறவை பேண நினைக்கின்றோமோ யாரெல்லாம் இத்தகைய ஒரு நல்ல உறவை நாங்கள் பேண நினைக்கின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் ஏற்படுத்தப்படுகிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்பான சகோதரர்களே இந்த ஒரு நல்ல தினத்திலே இந்த ஈதுரி தினத்திலே கொண்டாடப்பட வேண்டிய இந்த தினத்திலே நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு மத்தியிலே இங்குள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஊரிலே இருப்பவர்களாலும் சரி சிலவேளை அவர்கள் அதிக காலம் அவர்களுக்கு நாங்கள் கோல் எடுக்கவில்லை என்பதற்காக வேண்டியும் எங்களோடு கோபித்திருப்பார்கள் அந்த அளவுக்கு அவர் எங்களோடு அன்பு வைத்திருப்பார்கள் நாங்கள் அந்த அன்புடைய வெளிவை அறியாமல் நாங்களும் கோபித்திருப்போம் எனவே அவர்களுக்காக ஒரு சலாம் சொல்லிவிடுவது அவர்களுக்கு ஒரு கோல் பண்ணி பேசிவிடுவது இப்படி செய்வது அவர்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மார்க்கத்திலும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நல்ல நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயங்கள் நாங்கள் பேணக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் எங்களை வாழ்க்கை புரிவானாக அதே போல உங்களுக்கு தெரியும் உலகத்திலே இன்று வாழக்கூடிய பல்வேறு விதமான நாடுகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் சிரியா ஈஜிப்ட் இனம் காஷ்மீர் பலஸ்தீன் போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அதே போல இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லிம்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய முஸ்லிம்களுக்காக வேண்டி இன்றைய தினத்தில் நாங்கள் துவா செய்து கொள்வோம் அதிகமாக எங்களால் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு துவாவாக இருக்கிறது அதே போல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு இந்த நாளுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு தொழ முடியாத பெண்களும் அங்கே வரட்டும் தொழ முடியாத பெண்களும் கன்னி பெண்களும் கூட அங்கே வரட்டும் வந்து அவர்கள் தொழுகையிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் இன்றைய நாளில் ஒரு பரக்கத்து இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு பரக்கத்து இருக்கிறது அந்த பரக்கத்தை எல்லோருமாக பிரார்த்திப்போம் என்று சொன்னார்கள் எனவே முக்கியமாக இன்று நாங்கள் துவா செய்யக்கூடிய ஒரு நாளாக வந்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த குத்பா முடிந்தவுடன் உடனடியாக கலந்து விடாமல் கொஞ்சம் 2-3 நிமிடங்கள் எல்லாவற்றையும் துவா செய்துவிட்டு கலந்து கொள்வோம் அந்த துவாக்களிலே இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி குறிப்பாக சிரியாவிலே ஒவ்வொரு நாள் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்பொழுது ஈஜிப்டிலேயும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீரிலே ஒவ்வொரு சகோதரர்களும் கற்பழிக்கப்படுகிறார்கள் அங்குள்ள 2 நாட்டு இராணுவத்தினருக்கும் அதாவது சட்டபூர்வம் அதாவது அவர்களுக்கு கற்பழிப்பது என்பது அவர்களுக்கு வந்து குற்றமாக கணக்கெடுக்கப்படாத அளவுக்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சட்டத்திலே எழுதப்படாத ஒரு சட்டமாக அந்த இராணுவங்கள் அங்குள்ள முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் இல்லாவிட்டாலும் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் சகோதரிகள் அவர்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய கற்புகளை இந்திய இராணுவமோ பாகிஸ்தான் இராணுவமோ சூறையாடுவதற்கு எந்த குற்றமும் கிடையாது மகானல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நடந்து கொண்டிருக்கிறது இத்தகையவர்களுக்காக எங்களுடைய துவாக்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் சிரியாவில் நடக்கிற அந்த படுகொலைகளுக்கு பச்சிலும் பாலர்கள் அவர்கள் எந்த நாளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல பலஸ்தீனங்களுக்கு தெரியும் அங்கேயும் இது போன்ற நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லோருக்கும் நாங்கள் துவா செய்து கொள்வோம் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நபி அவர்கள் விசேஷமாக தர்மத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தர்மத்தை பற்றி அதிகமாக சொல்லிவிட்டு பெண்கள் பகுதி பெண்கள் பகுதிக்கு வேறாக சென்று அங்கும் தர்மத்தை பற்றி அவர் சொன்ன பொழுது பெண்கள் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அவருடைய காதில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கலட்டி அங்கே விளையாடுகளை அவர்கள் இது சென்ற அந்த பாதிப்பை போட்டார்கள் செய்து நாங்கள் பார்க்கிறோம் எனவே இன்றைய நாள் தர்மங்கள் அதிகமாக செய்திருக்கிற நாளாக வந்திருக்கிறது நாங்கள் நோன்பிலே செய்த எங்களுடைய தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அதாவது தர்மங்கள் இருக்கிறது தர்மங்கள் வந்து பாவம் அழித்திருக்கிறதாக இருக்கிறது அதிகமாக முடியமானவர்கள் இன்றும் நாங்கள் தர்மம் முடியமான வகை இந்த இதுக்காக வேண்டிய தவாக்காக வேண்டிய கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன்.